ஹலோ கேஸ் வெல்கம் பேக். இது உங்கள் கேஜெட் 316 தமிழ் நம்ம சேனல். என்ன பாப்புரோஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே குடியிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பண்ணிச்சு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தட்டுருங்க. ஸோ என்ன பாப்புரோஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் 9R வந்து பார்த்தீங்கன்னா 9 சீரீஸ்லேயே நம்ம வந்து ஒன் பிளஸ் எடுத்தாலும் 9 சீரீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கூடையே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி வந்தது தான் நம்ம கேமிங் மொபைலான 9R 5G, ஒன் பிளஸ் 9R 5G. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் ரேட் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொஞ்சோண்டு சொல்லிக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னோம்னா வந்து இதோடைய ப்ராசஸர் நடத்தோம்னா வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் SoC 870 ஸ்னாப்ட்ராகன் சொல்லலாம். ஸோ இது வந்து வேறு லெவலான ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னால ஒரு கூலிங் சிஸ்டமும் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குரிய கூலிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய 6.55 inch லிக்விட் அமோலெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்ல போனோன்னா இது வந்து ஒரு கேமிங் மொபைல் அப்படிங்கிறதுனாலையும் இதோடய ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வேகமாக இருக்கணும், அது சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்ல போனோன்னா வந்து சார்ஜ் பண்ணோன்னா வந்து ஒரு நாள் இல்லைன்னா வந்து ரெண்டு நாளைக்கு வந்து நிற்கணும். ஸோ ஒரு நாள் ஆயுள் வந்து இது எடுக்கணும்னா அது வந்து 15 minutes போதும் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா போதும். ஸோ அது ஒரு நாளுக்குரிய அந்த 100% பேட்டரி சார்ஜிங் வந்து வந்துடும். ஸோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இன்னும் ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்ல போனோம்னா வந்து நம்ம கேமராஸை சொல்லலாம். ஸோ மெயின் கேமரா அப்படின்னு எடுத்தோம்னா 48 MP சொல்லலாம். இது வந்து சோனி 586 MX உடையது. அதுக்கப்புறமா அல்ட்ரா வைட்டுன்னு எடுத்தோம்னா 16 MP. மெக்ரோ சூட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து 5 MP சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்ல போனோன்னா இது வந்து எந்த OS-ல ஒர்க் ஆகுதுன்னா ஆக்சிஜன் OS 11 இது மூலயமா ஒர்க் ஆகுது. இது கேமிங் மொபைல் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட வட்ட வடிவான ஒரு மூளைகளை கொண்டிருக்கும். ஸோ வட்ட வடிவான மூளை சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் இருக்குல்ல நாச் கேமராஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த நாச் கேமராஸ் அந்த மூளையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வட்ட வடி மாதிரி இருக்கும். ஸோ இது ஏனத்துக்கு அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு அது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அதுக்காண்டி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு ஹேண்டில் பண்ணி இது கேமிங் மொபைல் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக யூஸ் பண்ணும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டச் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா 240Hz டச் ரேட் கொடுத்துருக்குங்க, 120Hz கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனோன்னா அது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ரெண்டாவது லான்ச் பண்ண போட இந்த ஃபோனுக்கும் காம்படிஷனான இந்த ஒன் ப்ளஸ்ஸே அவங்க அந்த நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு காம்படிஷனான ஒரு மொபைலை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதோடைய பேரன்னு பார்த்திங்கன்னா டோமினேட் 2.0. இது ஒரு கேமிங் இதுதான். ஸோ இந்த கேமிங் மொபைலும் அவங்க திரும்பவும் இந்த ஃபோனுக்கு காம்படிஷன் ஆகிற மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமுக்குன்னு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா எல்லா கேம்ஸும் நான் யூஸ் பண்ண போகிறேன் பிளான்டுக்கு அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல அம்சங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறதால. ஸோ நீங்கள் எந்த கேம்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலும் சரி எல்லாத்துக்குமே அப்படியே ஒன்று தான். இந்த ஒன் ப்ளஸ் 9R வந்து எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். ஸோ லிக்விட் கூலிங் வேறு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். இதோடைய டிஸ்கவுண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம வந்து இதோடைய வேரியேஷனை சொல்லணும்ல. ஸோ இது வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB வேரியேஷன் எடுத்தோம்னா 39,999 rupees வந்து போயிட்டுருக்கு. 12GB RAM அண்ட் 256GB வேரியேஷன் வந்து 43,999 rupees போகுது. ஸோ அந்த 8GB RAM 12GB RAM வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 4000 இல்லைனா 3000 தான் இருக்கும். அதுக்கப்புறமா சொல்லணும்னா வந்து இதோடைய
என்ன நம்ம எந்த எந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியாதுன்னா அமேசான் ப்ரைமில் எல்லாம் நம்ம விஐபி வச்சுருந்தோம்னா அதுக்கு போயிட்டு சில நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க ஸ்டோர்லேயும் நீங்கள் ஒன் ப்ளஸ் ஸ்டோர்லேயும் போயிட்டு நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஒரு கம்படிஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கு மறைய முடியும் இந்த விடை பண்ணாருங்க. கேஜி 360 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.